அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்யூம் டூ அத்தியாயம் எட்டு வெக்டர் இயற்கணிதம் ஒன்று இல்லைங்களா இப்போ நம்ம வெக்டர் இயற்கணித வரையறை பார்ப்போம் இந்த அறிமுகங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை வாசிச்சு பாருங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வெக்டரோட வரையறைகள் அதோட வரையறைகள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் திசை இலிகள் மற்றும் வெக்டர்கள் அப்போ திசை இலி நடுத்து என்ன வெற்றி பார்ப்போம் வரையறை எட்டு புள்ளி எண்ணளவை மட்டுமே கொண்டு தீர்மானிக்கப்படும் ஒரு கனிந்தால் திசைலி அப்போ திசைலி எனக்கு என்னவாக இருக்கும் எண்ணளவு மட்டும்தான் இருக்கும் அதான் நம்ம திசைலின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டாக்க தொலைவு நீளம் வேகம் வெப்பநிலை மின்னழுத்தம் நிறை அழுத்தம் வேலை ஆகியவற்றை எடுத்துக்காட்டா சொல்லலாம் இப்போ இதை தொலைவு வந்து நம்மளுக்கு என்னது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு சொல்கிறோம் அதே மாதிரி நீளம் எத்தனை ஒரு சென்டி சென்டிமீட்டரு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து எண்ணெய் மட்டும்தான் கொண்டு இருக்கும் அது நம்மளுக்கு என்னது திசைலி இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி சாரி வரையறை ரெண்டு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டு என்ன அளவு மற்றும் திசையை கொண்டு தீர்மானிக்கப்படும் கனியம் வெக்டர் எனப்படும் அப்போ நம்மளுக்கு திசையிலேயே சொன்னோம் என்னளவு மட்டும் இங்கே என்ன அளவையும் திசையும் தான் நம்மளுக்கு என்னது வெக்டர்னு சொல்கிறோம் அப்போ இதனை இதனை திசையிடப்பட்ட கோட்டு துண்டு எனலாம் இப்போது இப்படி ஒரு கோடு அப்போ இந்த திசை நோக்கி செலுத்தி இது அப்ப இது இதுக்கும் இதுக்கு தேவைப்பட்ட தொலைவு நம்ம ஒரு என்னால சொல்லுவோமா அப்போ திசையும் என்ன அளவு கொண்டா நம்மளுக்கு என்னது வெக்டரு அப்ப இதை ஒரு கோட்டு துண்டாகவும் சொல்லலாம் திசையிடப்பட்ட துண்டு இந்த திசை நோக்கி போகிறது அப்போ இது இங்க இங்க ஒரு இந்த ஒரு புள்ளி இந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா அப்ப இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரையாது அது தொலைவு மற்றும் என்ன அளவு அதை கொண்டா நம்மளுக்கு என்னது வெக்டரு திசையும் என்ன அளவு கொண்டு இருக்கணும் அதான் நம்ம வெக்டர் சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக திசை இடப்பெயர்ச்சி திசை வேகம் இது வேகத்தையும் அது நகரும் திசையும் தருகின்றது அப்ப இதுக்கெல்லாம் அதோட வேகத்தையும் அது நகரும் திசையும் கொடுக்கும் வெக்டர்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களைக் கொண்டு அம்புக்குறியுடன் குறிக்கப்படுகின்றது அப்ப அது எப்படி குறிப்பிடுவோம் இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஏ வெக்டர் ஸ்மால் வெக்டர் அப்ப இது ஒரு வெக்டரு அப்ப அம்புக்குறி மேல ஒரு அம்புக்குரிய ஈடுபட்டு காட்டணும் இப்ப அடுத்து நம்ம வெக்டரை குறிப்பிடும் முறை மற்றும் வெக்டர்களின் வகைகள் அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் ஒரு வெக்டருக்கு முடிவு மற்றும் ஆரம்பம் உண்டு அதான் சொன்ன அப்ப இந்த புள்ளி இந்த புள்ளி அப்ப இதுக்கு என்ன இருக்கு முடிவு இருக்கு ஆரம்பமும் இருக்கு வர இறை எட்டு புள்ளி மூணு அதான் நம்ம இங்க இங்க போட்டு காமிச்சிருக்காங்க வர இது ஏ என்ற புள்ளி இது பி என்ற புள்ளி அப்ப இந்த வெக்டர் நமக்கு ஏவுல இருந்து பி வரைக்கும் அப்ப இது இந்த திசை நோக்கி சொல்லுது அப்ப ஏ என்ற ஒரு எண்ண்டர் சுமார் ஏ வெக்டர் இப்ப வரையிற எட்டு புள்ளி மூணு ஏ வெக்டரின் ஆரம்ப புள்ளி ஏஇ தொடக்க புள்ளி எனவும் முடிவு புள்ளி பி இணை இறுதி புள்ளி எனவும் அழைக்கின்றோம் ஒரு வெக்டரின் தொடக்க புள்ளியினை அதன் ஆதி புள்ளியினும் கொள்ளலாம் அப்ப இந்த தொடக்க புள்ளி இல்லையா இது என்ன நம்மளுக்கு ஆதி புள்ளியாகவும் கொள்ளலாம் அதாவது ஜீரோ ஓ ஓ என்ற ஆதிப்புள்ளியாகவும் நம்ம சொல்லலாம் ஏ வெக்டரின் தொடக்க புள்ளி ஏ ஆனது நகர்வு நகர்வுக்கு முன் அப்புள்ளியின் நிலையினையும் இறுதி புள்ளி பி ஆனது நகர்வுக்கு பின் அப்புள்ளியின் நிலையினையும் குறிக்கிறது அப்ப இந்த புள்ளி நகரம் புள்ளி இதிலிருந்து இப்படி போகிறது போறது அந்த பி என்னது பி ஆனது என்னது நகர்வுக்கும் பின் அப்புள்ளியினை நிலையின குறிக்கும் இங்க இருந்து ஏ என்ற புள்ளி நகர்ந்து போது அப்ப நகருக்கு முன்னு புள்ளி இந்த பி என்றது நகருக்கு பின் புள்ளி இதன் எண் மதிப்பு அல்லது நீளம் என்பது கூட்டு துண்டி ஏ பி நீளம் ஆகும் அப்ப அந்த ஏ வெக்டரின் எண் மதிப்பு என்ன சொல்லுவோம் இது இந்த ஏ வெக்டருக்கு பி வெக்டருக்கு இடைப்பட்ட தோட்டத்துண்டி நீளம் தான் ஏ வெக்டரு அப்ப இதை எப்படி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்ப ஏ பி யின் வழியை நீட்டப்பட்ட திசையிடப்பட்ட கோட்டினை ஏ வெக்டரின் தாங்கி எனலாம் அப்ப இந்த ஏ வெக்டரின் இந்த ஏபிக்கு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் அந்த ஏ வெக்டரின் தாங்கி அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு திசையில்லா கோட்டு துண்டினையும் ஒரு திசையுடன் கூடிய கோட்டு துண்டினையும் வேறுபடுத்த ஏபி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் என அம்பு குறியீட்டு குறியிட்டு குறிப்பிடப்படுகிறது எனவே ஏபி என்பது ஒரு கோட்டுத் துண்டினை குறிக்கிறது அப்ப அம்பு குறியிடப்பட்டு ஏ வெக்டர்னு காட்டலாம் அல்லது ஏபி அப்ப இந்த ஏபி பி மேல ஒரு அம்பு குறி அது ஒரு கோட்டுத் ஏபிக்கு ஏபிடிப்பட்ட கோட்டுத் துண்டை குறிக்கும் அல்லது ஏ வெக்டர்னு சொல்லலாம் அப்போ இந்த ஏ வெக்டர் என்ன அளவையும் திசை கொண்டது இப்போ வெக்டர் திசையிலி மற்றும் வெக்டர் பற்றி வரையறையை இப்ப பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வகைகள் பத்தி பார்ப்போம்